हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தயம் ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவ் கி ஜை ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் மூன்று தன் தூதர்களுக்கு யமராஜனின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று யோ நிஜாயாம் பத்னாதி தந்திரியாம் இவ தாமபீர்காக யஷ்மை பலிம் தஇிமே நாம கர்ம நிபந்த சகிதா வஹந்தி வேர்ட் பை வேர்ட் மீனிங் யா எவனொருவன் நாமபி வெவ்வேறு பெயர்களால் வாசி வாச்சி வேத வாக்கியங்களுக்கே ஜனம் எல்லா ஜனங்களும் நிஜாயாம் அவரிலிருந்து வெளிப்பட்டுள்ள பத்நாதி காட்டுகிறார் தந்திரியாம் ஒரு கயிற்றினால் இவ போல தாமபி கயிற்றால் கா காளை மாடுகள் யஷ்மை யாருக்கு பலிம் வரியாக செலுத்தப்படும் சிறு பாகம் அவர்கள் அனைவரும் இமே இந்த நாமகர்ம வெவ்வேறு பெயர்களும் செயல்களும் உடைய நிபந்த நிபந்தனைகளால் பத்தா கட்டுண்டு சகிதா அச்சத்தால் வகந்தி எடுத்து செல்கின்றனர் டிரான்ஸ்லேஷன் மாட்டுவண்டிக்காரன் எப்படி தன் காலை மாடுகளை அடக்க அவற்றின் மூக்குகளில் மூக்கணாங்கயிறுகளை பொருத்துகிறானோ அப்படியே பரம புருஷ பகவானும் மனித சமுதாயத்தின் பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர் ஆகிய வெவ்வேறு பிரிவுகளின் பெயர்களையும் செயல்களையும் நிர்ணயிக்கும் வேத வாக்கியங்களெனும் கயிறுகளின் மூலமாக அனைவரையும் கட்டுகிறார் வெவ்வேறு வர்ணங்களை சேர்ந்த இவர்கள் பயத்தினால் உந்தப்பட்டு அவரவர் செயல்களுக்குத் தக்கவாறு பரமபுருஷ பகவானுக்கு காணிக்கை செலுத்தி அவர்களை வழிபடுகின்றனர் பர்பட்பை ஷிலப்பிரபாத் ஜெய்ஷில பிரபாத் இந்த ஜட உலகிலுள்ள அனைவருமே பந்தப்பட்ட நிலையில்தான் இருக்கிறார்கள் ஒருவன் ஒரு மனிதனாகவோ தேவனாகவோ மிருகமாகவோ மரமாகவோ அல்லது செடியாகவோ இருக்கலாம் ஆனால் அனைத்துமே இயற்கை சட்டங்களால் ஆளப்படுகின்றன இயற்கையான இந்த கட்டுப்பாட்டிற்கு பின்னால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார் இதை பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்கிறார் சூயதேச சராசரம் ஜட இயற்கை என் உத்தரவின் கீழ் செயல்பட்டு அசைவன அசையாதன ஆகிய ஜீவன்களை உற்பத்தி செய்கிறது என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் எனவே பகவான் கிருஷ்ணர் தமது கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் இயற்கை எனும் இயந்திரத்தை இயக்குகிறார் மனித உருவிலுள்ள ஜீவன்களின் அவர்களது வர்ண ஆசிரம பிரிவுகளுக்கு ஏற்ப வேதக்கட்டளைகளால் இவர்கள் எல்லோருமே பகவானால் சரியாக ஆளப்படுகிறார்கள் ஏனெனில் கட்டளைகள் பகவானின் மூச்சிலிருந்து வந்தவை ஒரு மனிதன் வர்ணாசிரம விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்ற வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறான் இல்லையென்றால் யமராஜனின் தண்டனையிலிருந்து அவனால் தப்ப முடியாது அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிராமணனின் நிலைக்கு தன்னை தூய்மைப்படுத்தி உயர்த்தி கொள்ள வேண்டும் எனவும் பிறகு பிராமண நிலையையும் தாண்டி ஒரு உத்தம வைஷ்ணவனாக ஆக வேண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது இதன் கருத்தாகும் இதுவே வாழ்வின் பூரண நிலையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் மூன்று தன் தூதர்களுக்கு யமராஜனின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்